கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் மன்னாவிற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் என்பது இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமான, தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. சமாதானம் என்பது அமைதி என்பதையும் குறிக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லும்போது, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பதற்கு முதலில் நாம் தேவனுடன் சமாதானமாய் இருக்க வேண்டும். தேவனுடன் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், ரோமர் 5:1 சொல்கிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று. கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தால் மட்டுமே நாம் சமாதானத்தை கண்டடைய முடியும். நாம் சமாதானத்திற்காக வேறு எங்கும் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. மெய்யான சமாதானம் கண்டடைய வேண்டுமானால் நம்மிடம் இருக்க வேண்டிய குணங்கள் என்ன என்பதை குறித்து மத்தேயு 5:3-8 நாம் பார்த்தோமானால், பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனங்கள், முதலாவதாக ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரக்கம் உள்ளவர்களாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இவை அனைத்துமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய குணங்களாக காணப்படுகின்றன. நாம் எப்படி சமாதானம் பண்ணுகிறோம்? நம்மை போலவே பிறரையும் நேசிப்பதன் மூலம் சமாதானம் பண்ணுகிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்களின் முக்கிய ஆயுதம் என்ன என்று நாம் பார்த்தோமானால், அது அன்பு மட்டுமே. அன்பு என்னும் ஆயுதம் சமாதானத்தின் சங்கமம். சமாதானம் அமைதி என்பது மருதாணி போன்றது. மருதாணியை தொட்டக்கையும் சிவக்கும், இட்டக்கையும் சிவக்கும். அதைப்போலவே தேவனிடத்திலிருந்து சமாதானம் பெற்றவர்களும் அந்த சமாதானத்தை பிறருக்கு கொடுப்பவர்களும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள், மன அமைதியுடன் காணப்படுவார்கள். மத்தேயு 5:44 சொல்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று. நம்மை பகைக்கிறவர்களிடம் அன்பு செலுத்தும் போது பகை நீங்கி சமாதானம் அமைதி நமக்கு உண்டாகும். கொலோசையர் 1:20 சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாகி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று. கிறிஸ்து சமாதானம் பண்ணுகிறவராக இந்த பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவரின் பிள்ளைகளாகிய நாம் சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். தலையில் முடியில்லாத வழுக்கை தலையர் முடிவளரும் தைலம் விற்க முடியுமா? முடியாது. எனவே முதலாவதாக சமாதானத்தை நமக்கு சொந்தமாக்குவோம், பின்னர் பிறருக்கு சமாதானத்தை சொந்தமாக்குவோம். தேவனுடைய புத்திரர்களாய் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். ஜெபம். இரக்கத்தின் தேவனே, நீர் சமாதானத்தை கொடுக்கவே இந்த உலகத்தில் வந்தீர் சுவாமி. அப்படிப்பட்ட சமாதானத்தை நாங்களும் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் நாங்கள் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் சாற்றுள்ளவர்களாய் வாழ நிற்கிறவே பாராட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.